சென்னையில் மிக்ஸாம் புயலின் போது சின்னாபின்னமான சாலைகளை சீரமைக்காமல் விடிய அரசு மெத்தனமாக செயல்படுவதாகவும், மாநகராட்சி நிர்வாகம் மக்கள் பணிகளை மேற்கொள்கின்றதா அல்லது திமுக கட்சி பணிகளை மேற்கொள்கின்றதா எனவும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த 4ஆம் தேதி கொட்டி தீர்த்த பெருமழையால் சென்னை முழுவதும் வெள்ளக்காடாக மாறின. இதனால் பல இடங்களில் சாலைகள் குண்டும் குடியுமாக காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் மழை ஓய்ந்து பல நாட்களாகியும் இதுவரை சேதமடைந்த சாலைகளை விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் சீரமைக்காமல் உள்ளது. முறையான முன் அனுபவம் உள்ள நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் அளிக்காமல் திமுகவினர் தனக்கு ஆதரவாளர்களுக்கே ஒப்பந்தம் கொடுப்பதால் தரமில்லாத சாலை பணிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்களுக்கு என்ன முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, ரோடு ஃபெசிலிட்டேஷன். எல்லாம் டேக்ஸ், ரோட் டேக்ஸ் எல்லாமே எல்லா இதுக்கும் பிடிக்கிறாங்களே தவிர, ஆனால் என்ன பண்ணிங்க ரோடுக்கான விஷயம் என்ன பண்ணிங்க? அதே மாதிரி கான்ட்ராக்ட்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் கவுன்சிலர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. அந்த லோக்கல் கவுன்சிலருக்கு அந்த ரோடுக்கான இத்தனை வித் இருக்கணும், அந்த பெட்டு இவ்வளோ இப்படி இருக்கணும், அந்த பெட்டுக்கு அப்புறம் ஒரு கல் செங்கல் கருங்கல் இந்த மாதிரிலாம் போட்டு அமைப்பாக ஒரு பண்ணணும். அந்த இன்ச்சுக்காக கூட அவங்களுக்கு என்ன இன்னும் தெரியாது. ஆனால் ரோட் கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க. ரோபா ரோட் கான்ட்ராக்ட் கிடச்சிட்டு எடுத்துகிட்டு அந்த ரோட் கான்ட்ராக்டுக்கான போச்சுமா தாரோ தார அந்த கருப்பு கலரில் ஒரு பூசினா போதும் மாதிரினா பூசிட்டு போகிறாங்க. இவங்க மக்களுக்காக பாடுபடுகிறோம் என கவுன்சிலர்கள் முதலமைச்சர் வரை போய் கூறி வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள், பழுதடைந்த சாலைகளை சீர் செய்ய போதிய நிதி இல்லையா அல்லது பராமரிப்பு பணிகளை தேர்தல் சமயத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என விடிய அரசு விட்டுவிட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு உயிர் போன பிறகுதான் வந்து இப்போ சரி போற, அது கூட சரியா இன்னும் பண்ணல. என்ன ஒரு கவர்மெண்ட் எத்தனை ஆபீசர் இருக்காங்க, அவளுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ அதிகாரிங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒருத்து ஒன்றுமே கிடைந்த ரோட்டில் தான் எல்லாம் போகிறாங்க. கவர்னர்லேருந்து எம்எல்ஏலேருந்து மாவட்டத்திலேருந்து மாவட்ட ஆட்சியாளர் வரைக்கும் போகிறாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு உயிர் பிறந்து வேஸ்ட்டு. இது போகிறதுக்கு முன்னாடி சரி பண்ணியிருக்கலாம்ல. இவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க? எம்எல்ஏக்கிறாரு, எம்பிக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியாளர் இந்த தெருவில் தான் போகிறாரு, கவர்னரே போகிறாரு, எல்லாரும் போய் என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் கூட பார்க்குறதில்ல, எல்லாம் காரில் இப்படி நிமிந்து தான் போகிறாங்க, ரோடை பார்க்குறதில்ல. அப்புறம் மக்களுக்காக பாடுபடுற பாரு எதுக்கு சொல்கிறாங்க?